பிளட் சுகர் ரெகுலேட்டர், ஸ்கின் கேருக்கு, ஹெல்தி போன்ஸ், எனர்ஜி அவ்வளோ அதிகம், மகப்பேறுக்கு உதவி பண்ணுறது ஆகட்டும், வயிற்றில் வர்ற கேன்சரை தடுக்கிறதால் ஆகட்டும், எவ்வளவோ நன்மைகள் இருக்குங்க. விலை கம்மியாக உள்ள நிறைய சத்துக்கள் அடங்கிய வேர்க்கடலையில் ஒரு குழம்பு வைக்கலாம். பச்சை வேர்க்கடலை தான் வாங்கி எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அருமையான காரசாரமாக நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கோங்க. வேர்க்கடலை உங்களுக்கு குடும்பத்துக்கு எவ்வளோ தேவையோ வாங்கிக்கலாம். நான் இது தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு நல்லா நிறைய சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி. நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். பச்சை வேர்க்கடலை உரித்து நல்லா அலம்பி வச்சுருக்கேன். இந்த புளி கரைச்சலில் இப்போ நம்ம 2.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லியும் மிளகாயும் மஞ்சளும் நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பொடியிலேருந்து 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம புளி தண்ணி ஏற்கனவே கரைச்சதுலேயே இன்னும் கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். அதுலேயே குழம்புக்கு தேவையான உப்பு கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களை குழம்பு கூட்டி வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ குழம்பு எப்படி கூட்டி வைக்கலான்னு பார்க்கலாம். ரொம்பவும் நன்மைகள் அடங்கிய பச்சை வேர்க்கடலை காரக்குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். சட்டியை முதல்ல அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தா சூடு தணிக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் அது சேர்த்துருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். பொரியட்டும். சாம்பார் வெங்காயம் உரித்து வெட்டி வச்சது சேர்த்துக்கலாம். சாம்பார் வெங்காயம் ஒரு 100 கிராம்லேருந்து 150 கிராம் வரைக்கும் சேர்த்துக்கலாங்க. நான் இப்போ செய்கிறது ஒரு 6 பேருக்கான குழம்பு தான். பூண்டு பல் நம்மளோட தேவைக்கு தான். நாங்கள் வந்து ஒரு 25லேருந்து 30 பல் சேர்த்துருக்கேன். அதையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்ல மணம் வரட்டும். இது நல்ல சீக்கிரம் வதங்கி வர்றதுக்காக நம்ம கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்குவோம். இந்த ஸ்டேஜில் நல்ல பொன்னிறமாக வதங்கட்டும். தக்காளி பழம் கூட வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி பழத்தை நல்லா நறுக்கி வச்சு 2 நாட்டு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். அதை வதங்கி வர்றதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதங்கட்டும். இது கூட சாப்பிட்றதுக்கு சாதமும் ரெடி ஆகிட்டுருக்கு சைடில். நாங்கள் எப்பயும் கஞ்சி வடிச்சிட்டு தான் சாப்பிடுவோம். நல்லாவே வதங்கிருச்சு. நம்ம உரித்து எடுத்த வேர்க்கடலையை, பச்சை வேர்க்கடலையை இப்போ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரோஸ் கலரில், நல்ல வெளிர் ரோஸ் கலரில் இருக்கிற வேர்க்கடலையாக நல்ல குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி விளைஞ்ச நல்ல வேர்க்கடலையாக பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்பவே சுவையாக இருக்கும். உடம்புக்கு அவ்வளோ நலன்கள் கொடுக்கும். இப்போ புளித்தண்ணி, மல்லித்தழை, மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, புளித்தண்ணி எல்லாம் கரைச்சது இதில் நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதையும் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நம்மளை மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம். அதுக்குள்ளே கொஞ்சம் ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நசுக்கி நம்ம இடித்து போடுவோம். கடைசியில் கொத்தமல்லி இலைகளை நல்லா ஆஞ்சி சுத்தம் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சாதம் வெந்துட்டுருக்கு. குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. குழம்பு பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வருது, நல்லா வெந்துருச்சு. வேர்க்கடலை இடித்த பூண்டுகளை சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச மல்லித்தழையும் சேர்த்துக்கலாம். கம கம வேர்க்கடலை ருசியாக கொதிச்சு அவ்வளோ மணமாக இருக்குது. இது கூட சாதம் பரிமாறினீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் சாதம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நிஜமாகவே அவ்வளோ சுவையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்ஸ்லாம் போடுங்க. எப்படி இருந்துச்சு குழம்புன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடல. குழம்பு இன்னும் கொதிச்சிட்ருக்கு பாருங்கள்.
ஸோ இதை சூடாக சாதத்து கூட பரிமாறிடலாம். தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி ஆம்லேட் தாங்க பண்ணியிருக்கேன். நல்லா முட்டையை அடிச்சுட்டு அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா அடித்து இந்த மாதிரி நல்ல ஃப்ளஃபி ஆம்லேட்டாக நாம் போட்டுக்கலாம். வெங்காயம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சால்ட் பெப்பர் கூட சேர்த்து அடிச்சுக்கலாம். எங்களுக்கு இந்த மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து போட்டால் பிடிக்கும், அதனால் இந்த மாதிரி செய்கிறேன். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் வேக வச்சு எடுத்து நம்ம பரிமாறலாம். நல்ல எக் பீட்டர் வச்சு நல்லா அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ளஃபியான ஆம்லேட் கிடைக்கும். அந்த முட்டையோட கரைசலில் போட்ட உப்பு கூட நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ஆம்லேட் போட்டு செஞ்சு பாருங்கள். இது ஆம்லேட் வந்து நம்ம சப்பாத்தி, பிரெட்டு கூட இது கூட இந்த மாதிரி செய்யலாம். குழந்தைங்களுக்கு மிகவும் பிடிச்ச முட்டை ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. திருப்பி போட்டுக்கலாம். அப்படி போடுங்க, நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்கள். வீடே மணக்கிற மாதிரி வாசமாக ஆம்லேட் சாதம் வேர்க்கடலை குழம்பு இப்போ லஞ்சுக்கு ரெடியாக இருக்குது. சுட சுட பரிமாறிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் மறக்காமல் அமுத்துங்க. அப்போ தான் நான் போடுற இன்னும் வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். சாதத்தை இப்படி பரிமாறிடலாம், ஆம்லேட் வச்சிடலாம். நம்ம தயாரித்த வேர்க்கடலை குழம்பு அது மேலே இப்படி ஊற்றி, உங்களுக்கு காரம் கூட கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய், பச்சை நல்லெண்ணெய் கூட இது மேலே சேர்த்து சாப்பிட்லாங்க, ரொம்பவே நல்லது. செஞ்சு பாருங்கள் எப்படி குழம்பு வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும், கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லா தோழியர்களுக்கும் தோழர்களுக்கும் நன்றி. செல்லுக்குட்டிங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச வேர்க்கடலை குழம்பு இன்னைக்கு லஞ்ச். பாய்.